ज्ञान सिद्धि विनायक मूर्ति की जय। ज्ञानानंद सद्गुरु महाराज की जय। हर हर नमः पार्वती पतये हर हर महादेव। तेनाडुडैय शिवने पोत्री एन्नाट्टवर्क्कुम इறைவா पोत्री। திருச்சிற்றம்பலம் தட்சிணாமூர்த்தி சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குருர் சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. கொள்ளும் காதன்மை பெய்தொரும் கோல்வளை உள்ளம் உள்கி உரைக்கும் திருப்பெயர் திருப்பெயர் உள்ளம் உள்கி உரைக்கும் திருப்பெயர் உள்ளம் உள்கி உரைக்கும் திருப்பெயர் வள்ளல் மாமயிலாடு துறை உரை வள்ளல் மாமயிலாடு துறை மயிலாடு துறை உரை வெள்ளந்தாங்கும் சடையனை வேண்டியே ஏ. திரு மயிலாடுதுறை அப்படிங்கிற கஷேத்திரத்துல இருக்கிற ஞான மேதா தட்சிணாமூர்த்தி சன்னதியில தர்மயாதீனத்து 10வது குருமகா சன்னிதானமான தவத்திரு சிவஞான தேசிக ஞானசம்பந்த சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு பெரிய மகான் அவர் அருளி செய்த தட்சிணாமூர்த்தி திருவருப்பா அப்படிங்கிறத எடுத்துட்டு ஒரு 3 வாரமாக இதுக்கு முன்னாடி 2 வாரமாக இது பூர்த்தியாக முதல் வாரம் ஒரு 4 பாடல் 2வது வாரம் ஒரு 3 பாடல் பார்த்தோம். இந்த வாரம் ஒரு 3 பாடல் பார்த்து பூர்த்தி பண்ண போறோம். மயிலாடுதுறையில வட காவிரிக்கு வடகரையில இருக்கிற உத்தம் உத்தர மயூரம் அப்படிங்கிற கஷேத்திரத்துல நந்தியம்பெருமானுடைய அகங்காரத்தை போக்கினவரான தட்சிணாமூர்த்தி அங்கு வீற்றிருக்கார். எல்லா தட்சிணாமூர்த்தியை விட அவர் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கார். என்ன அப்படின்னா, எல்லா தட்சிணாமூர்த்திக்கு பின்னாடியும் கல்லால மரம் இருக்கு, ஆலமரம் இருக்கு. அந்த மாதிரி ஆலமரம் இந்த தட்சிணாமூர்த்திகிட்ட இல்லை. இவர் அந்த எந்த ஆலமரத்துக்கு கீழே உட்காராம ஒரு பெரிய பத்ம பீடத்து மேல எல்லா தட்சிணாமூர்த்தியும் உட்கார்ந்துருக்கிற மாதிரி வீராசனத்துல உட்கார்ந்துருக்கார். அந்த வீராசனத்துல யாரு தாங்கியிருக்கா அப்படின்னா, ஒரு நந்தியம்பெருமான் தாங்கினதாக. மகாபெரியவர் எப்பொழுது மாயவரம் கஷேத்திரத்துக்கு வந்தாலும் இந்த தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு முன்னாடிதான் எங்கேயும் இருப்பார். எப்பவும் எக்காலத்திலையும் அவர் தங்கும் இடமாக எது இருந்தது அப்படின்னா, இந்த மேதா தட்சிணாமூர்த்தி ஆலயம் தான் இருந்தது. இன்னைக்கும் அந்த தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு பெரிய மேடை இருக்கும். அந்த மேடையில தான் உட்கார்ந்துருப்பாராம் பெரியவர். எல்லாருக்கும் பக்தர்கள்லாம் அவரை வந்து மாயவரத்துல வந்து பார்க்கணும்னா அந்த மேதா தட்சிணாமூர்த்திக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற மேடையில தான் உட்கார்ந்துருப்பாராம். அந்த மேடை இன்னும் இருக்கு. அடியார்கள் எல்லாம் நம்ம எல்லாம் அமர்ந்து உட்கார்ந்து ஜபம் பண்றதுக்கு உள்ள மேடை இருக்கு. எல்லா தட்சிணாமூர்த்தியும் இல்லாம மாதிரி இல்லாம இந்த தட்சிணாமூர்த்திக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, ரிஷபத்து மேல உட்கார்ந்திருக்கார். சனகாதி முனிவர்கள் அப்படிங்கிற சொல்ற 4 பேரும் இந்த இந்த கஷேத்திரத்துல இல்ல. இந்த மேதா தட்சிணாமூர்த்திக்கு முன்னாடி யார் உட்கார்ந்திருக்கா அப்படின்னா, நந்தியம்பெருமான் உட்கார்ந்திருக்கு. நந்தியம்பெருமான் உட்கார்ந்திருந்து சுவாமியை பார்த்துட்டு இருக்கார். சனகாதி ரிஷிகள் இல்லை. இப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு கோலம். ஏன்னா நந்திக்கு
நந்தியம்பெருமானுடைய ஆணவ அகங்காரத்தை போக்கின தலம். அந்த தலத்து சுவாமி பேர்ல தான், தட்சிணாமூர்த்தி பேர்ல. முதல் பாடல்ல அவருடைய ரூப வர்ணனை, இரண்டாவது பாடல்ல மும்மலங்கள் செய்யும் சேட்டை, மூன்றாவது பாடல்ல எல்லா தெய்வத்தை விட தட்சிணாமூர்த்தி எவ்வளவு உயர்ந்தவர் அப்படின்னு சொல்ற மாதிரி, அதுக்கு பிரமாணங்களாக ஆதிசங்கர பகவத்காதாளுடைய ஸ்லோகங்கள் எல்லாம் பார்த்தோம். அப்புறம் நாலாவது ஸ்லோகத்துல இந்த தட்சிணாமூர்த்தியோட அனுகிரகம் பெறத்துக்கு என்ன வேணும் அப்படின்னா, என்ன கலை, நம்ம எந்த கலையை அறிந்தோம் அப்படின்னு அவர் பாடுறார். எந்த கலையை அறிந்து எந்த ஞானம் பெற்று உன்னை அடைய முடியும் அப்படின்னு தட்சிணாமூர்த்திட்ட பிரார்த்தனை பண்ற மாதிரி இருக்கிற பாடல். அந்த பாடலுக்கு உள்ளார்ந்த தத்துவங்கள் எல்லாம் சொன்னார். சகல நிஷ்கல உருவ அருவ உருவங்கள் உள்ள விஷயங்களை எல்லாம் அவர் சொன்னார். அடுத்தது ஐந்தாவது பாடல்ல, போன வாரம் நம்ம இதைத்தான் பார்த்தோம், உல்லாச பரமகுருநாதனே அப்படின்னு ஞானானந்த ரூபமாக இருக்கிற அந்த பகவான் எப்படி அனுகிரகம் பண்றார். நிஷ்ட இல்லாம இருக்கிற ஒரு ஆத்மாவும் கடையை கரையேறத்துக்காக அவர் தெற்கு நோக்கி உட்கார்ந்திருந்து மௌன உபதேசம் பண்றார் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது ஆறாவது பாடல்ல, ஞானமும் துறவும் என்ன, எத்தனை விதமான ஆசைகள் இருக்கு, அந்த ஆசைகளை எல்லாம் ஒழித்து துறவு நிலை அடையறதுக்கு ஒரு ஆத்மாவுக்கு முடியுமா, அப்படி முடியலேனாலும் பரவாயில்ல, தட்சிணாமூர்த்தியோட அனுகிரகம் இருந்தாலும் கடை தேரலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்படின்னு ஏழாவது பாடல்ல சிவ தத்துவங்கள்லாம் சரியை கிரியை ஞானம் யோகம் உபரதி அப்படிங்கிற அந்த பெரிய லெவல்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அறியாத ஒருத்தராக இருந்தால் அதுபோல அறிந்தது போல ஒரு கபட நாடகம் பண்ணி இப்படி வாழ்க்கையெல்லாம் ஓடுறது ஜீவன்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல். இன்னைக்கு 8, 9, 10 மூணு பாடல் பார்க்க போறோம். எட்டாவது பாடலுடைய தொடக்கம், மோகந்தரித்தவர்கள். உங்களுக்கு முன்னாடியே பாடல்லாம் அனுப்பிச்சிருக்கேன், அப்படி யாரும் பாடல் வரலைனாலும் ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான அந்த பாடலை முழுக்காது. மோகந்தரித்தவர்கள் மாதரை கூடிய மோகந்தனிப்பர் அதுபோல், முதுபசி தரித்தவர்கள் அன்னம் புசித்துலகில் முதுபசி தனிப்பர் அதுபோல், பாகந்தரித்தவர்கள் சத்குருவின் நோக்க பயோததி படிந்தே பிற பிரபஞ்ச வெப்பம் தணிப்பார்கள் என்று பல கலைகள் சொல்லவும் கேட்டு, ஆகந்தரித்த மலவடவையார் சூடுண்டு ஐயனே நின் கடைக்கன் ஆனந்த அருள் மழையில் மூழ்க வழிபாராமல் அவமாக நான் கழித்தேன். ஊகங் கொடுத்து அருளை அடையும்படி அருளுவாய் ஓங்கு குரு பரநாதனே, ஒன்றாகி ஆனந்த உருவாகி என் உயிர்க்கு உயிரான பரமசிவமே, ஒன்றாகி ஆனந்த உருவாகி என் உயிருக்கு உயிரான பரமசிவமே. முன்னாடியே பல இடங்கள்ல சொன்னார், பொன்னாசை மண்ணாசை பெண்ணாசை, இந்த ஆசைகள்லாம் இருக்கிறவாளுக்கு இந்த பூ உலகத்துல இறைவனுள்ளாலதான் அந்த பிறப்பு கிடைக்கிறது.
இந்த பிறப்பு எப்படி கிடைச்சது அப்படிங்கறத ஒரு பாடல்ல சொல்றார். இவரும் யார் அப்படின்னா, இவரும் அந்த தர்மயாதீனத்துல குருவாக வந்தவர் தான். இவர் யார் அப்படின்னா, முதல் குரு. தர்மயாதீனத்துக்குடைய முதல் குருவான குருஞான சம்பந்தர் தன்னுடைய சிவபோக சாரம் அப்படிங்கிற நூல்ல சொல்றார், சும்மா தனு வருமோ சும்மா பிணி வருமோ. தனுனா இந்த உடம்பு, பிணினா என்ன அப்படின்னா இந்த தனு வந்ததுக்கு அப்புறம் சேர்றது எல்லாமே பிணிதான். சும்மா தனு வருமோ சும்மா பிணி வருமோ, சும்மா வருமோ சுக துக்கம், நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடா, நம்மால முன் செய்த வினைக்கு ஈடா சிவனருள். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, சிவனருள் செய்விப்பது. இது யாரு செய்யறா அப்படின்னா, சிவனருள் செய்விப்பது என்றால் அப்படின்னா அப்படித்தான், எய்தவனை நாடீரே. யார் பிறவிக்கு காரணமோ, யார் இந்த உடம்பை கொடுத்தாரோ அவரே அந்த உடம்புக்கு பின்னாடி என்ன அப்படின்னா நிழலா எல்லாமே வரும். எத்தனை பசி விதமான பசி அப்படின்னா, வயத்துக்கு பசி, அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டதுக்கு அப்புறம் பல பசிகள் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அது போல மனிதர்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, மோகந்தரித்தவர்கள் மாதரை கூடி எதோ சிற்றின்ப வேலை விஷயமாக ஆசை ஆசைகள் எல்லாம் வர்றது பிறவியில். அவளுக்கெல்லாம் என்ன, அவள்லாம் அந்தந்த வழியில போய் அவளுடைய ஆசையை தீர்த்துக்கிறான். மோகந்தரித்தவர்கள் மாதரை கூடியே மோகந்தரிப்பர், அதுபோல் முது பசி தரித்தவர்கள் அன்னம் புசித்து உலகில் முது பசி தனிப்பர், அதுபோல் பசித்தவனுக்கு என்ன பண்றான் அப்படின்னா, வயிறு நிறைய சாப்பாடு எங்க கிடைக்கிறது அங்க போய் சாப்பிட்டுக்கிறான். சிற்றின்பத்துல ஈடுபாடு உள்ளவனுக்கு அதுல ஒரு நாட்டம், இந்த ஒரு நாட்டம் இருப்பது போல பாகந்தரித்தவர்கள்னு ஒருத்தர் இருக்கா அப்படின்னா, அவ யாருக்குன்னு ஆன்மீக நாட்டம் இருக்கிற, அவ இந்த உலகத்து விஷயத்துக்குள்ளேயே கலக்க மாட்டான். பாகந்தரித்தவர்கள் சத்குருவின் நோக்க பயோததி படிந்தே, சத்குருநாதருடைய நோக்க பயோததி அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த தட்சிணாமூர்த்தியே ஆட்கொள்ளணும்னா எப்படி வராராம், மான் பிடிப்பாளாம் வேட்டையாடுறது. அப்ப என்ன பண்ணுவாளா, வேட்டையாளர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவா, வேட்டையாடி வேட்டைக்காரர்கள். அவ என்ன பண்ணுவா, மான் போலவே ஒரு மான் கொண்டு வந்து வைப்பா காட்டுல, கொஞ்ச நேரம் வரைக்கும் அந்த இடத்துக்கிட்ட வலையை போட்டு வச்சிருப்பா. இந்த மான்கள்லாம் இதற்கு தெரியாது அதுக்கெல்லாம், அப்படியே வரும் ஒரு கூட்டமாக இந்த மான், இந்த பொம்மை எங்க இருக்கோ அந்த இடத்துக்கிட்ட வரும். வந்த உடனே என்ன ஆகும், கொஞ்ச நேரம் அது அசையாமல் இருக்கும், ஏதோ நம்மளை போல அதுவும் ஒரு மான் நினைச்சுட்டு அங்க எல்லாம் வரும். அந்த இடத்துக்கு வந்தவுடன் தயாரா ஒரு வலை இருக்கும், அந்த வலையில எல்லாம் மாட்டிக்கும் கொஞ்ச நேரத்துக்கு. இந்த வேட்டக்காரன் எப்படி இந்த மான் போல மான் பிடிக்கிறதுக்கு ஒரு பொம்மையை வச்சு மானை பிடிக்கிறானோ, அதுபோல மனுஷால பிடிக்கிறதுக்கு தானே வராறான். எப்படி அப்படின்னா, தானே மனித ரூபம் எடுத்து வர, மானை பிடிக்கிற மான் வைக்கிற மாதிரி மனுஷனை பிடிக்க மனுஷனாகவே வரார். நம்மளுடைய பார்வையில எப்படி இருக்கு அப்படின்னா, அவர் மனுஷன் மாதிரி தெரியறார். நம்மளை போலவே சட்டம் போட்டுட்டு இருக்கார், நம்மளை போலவே வேஷ்டி கட்டிட்டு இருக்கார், நம்மளுடைய பக்கத்திலேயே உட்கார்ந்து சாப்பிடுறார். ஆனா நம்ம செய்யற, நம்ம பல விஷயங்கள்ல ஈடுபடுறோம், அது மாதிரி அவர் விஷயங்கள்ல ஈடுபடுறது இல்லை எப்பவுமே. அப்படி எப்படி இருப்பார் அப்படின்னா, அவர் வேற மாதிரி இருக்கார். அவர் எப்படி இருக்கார், எத்தொழிலை செய்தாலும் எத்தவத்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்குமோ மோனத்திலே அப்படின்னு இருக்கார். இது ஆச்சரியமா இருக்கே, பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கார். ஆனா அவர் எப்படி இருக்காருன்னா, மோனத்துல இருக்கார், நம்மளை போல இல்ல. நம்ம அப்போ எப்படி வரோம் அப்படின்னா, எப்போ நம்மக்கு
அந்த தெய்வீக உணர்வுகள் தோன்றதோ அப்போ அப்படி வரோம், சத்சங்கத்துக்கு வரோம், ஏதோ நாலு வார்த்தை கேட்கிறோம், ரெண்டு பஜனையில ரெண்டு விஷயங்களை காதால கேட்கிறோம், போயிடுறோம். ஆனா அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா அவர் வேற மாதிரி இருக்கார். முத்தர் மனம் இருக்குமோ மோனத்திலே, அவர் எப்படி இருக்கார்? நம்மளை போலவே கை கையை ஆட்டிட்டு தான் வர்றார், நம்மளை போலவே ரோட்ல நடந்து வர்றார். வித்தகமாய் கைவீசி நடந்தாலும், ஆனா அவர் எப்படி இருக்கார்னா அவருடைய சிந்தனை எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா, கையை வீசி நடந்து வருவார், ரெண்டு பானை தலைமையில இருக்கும், ஒரு பானை இருக்கும் ஜலம் இருக்கும், அதுக்கு மேல இன்னொரு பானை ஜலமும் இருக்கும், கையை வீசி நடந்து வருவா, பக்கத்துல இருக்கிறவாள்கிட்ட பேசிட்டு வருவா, ஒரு குழந்தை இருக்கும் அந்த குழந்தைய கைய பிடிச்சி கூட்டிட்டு வருவா. ஆனா அவளுடைய கவனம் எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா, அந்த தலைமையில இருக்கிற இந்த பானை இருக்கு இல்லையா, இது பேரதான் கவனம் இருக்கு. அந்த மாதிரி அவா இருக்கு. முத்தர் மனம் இருக்குமோ மோனத்திலே, இந்த கொண்டு போய் சேர்த்துடணும், இந்த பானையை கொண்டு போய் ஆத்துல கொண்டு போய் சேஃபா சேர்த்துடணும், ஜலத்தை கொண்டு போய் ஆத்துல கொண்டு போய் விடணும். நாங்க கிராமத்துல பாத்துருக்கோம், ஒரு கிலோமீட்டர் போயிட்டு வந்தா ரெண்டு கிலோமீட்டர் போயிட்டு வந்தாதான் ஜலம். அப்படி தண்ணி எடுக்க போறதுக்குன்னே ஒரு கூட்டமா போவா, கூட்டமா வருவா, அவ எல்லாம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டே போவா. அப்படி முத்தர் மனம் இருக்குமோ, அப்படி முத்த நிலையில இருந்து மனம் அந்த மனநிலையில இருக்கிறவா அவ சாதாரணமா இப்படி இல்லை. வாளுக்கு சிற்றின்ப வேட்கை இல்லை. அப்படியாப்பட்ட சத்குருவா இருக்கிறவர், நம்மளை போலவே வர்றவர், அவர் தான் யாரு, தட்சிணாமூர்த்தி தான் அப்படி வர்றார். பேர் வேணா வேற இருக்கும், ஆனா வர்றவர் யார் அப்படின்னா நீங்க தான் அப்படிங்கிற நோக்க பயோததி அப்படிங்கிற உங்களுடைய கருணை கடாட்சம் அது எப்படி இருக்குன்னா, பயோததி அப்படின்னா பார்க்கடல். பயோததி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பார்க்கடல். பார்க்கடல் எப்படி குளிர்ச்சியா இருக்கோ அது போல அப்படி கண் பார்வர். 50 வருஷத்துக்கு முன்னாடி பெரியவா எங்க கிராமத்துக்கு வந்தார் சார், அப்படி போனார், இப்படி நடந்து போனார், எங்களையெல்லாம் பார்த்தார், பார்த்த உடனே எங்களுக்கு எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்றவா நிறைய பேர். ஞானானந்த சுவாமியை ஒரே ஒரு தடவை தரிசனம் பண்ண அப்படியே பார்த்தார், என்னைய கொஞ்ச நேரம் பார்த்தார், அவரையே பார்த்துருக்கிற மாதிரி இருந்தது. அவர் அவரை தரிசனம் பண்றதுக்கு முன்னாடியே எங்க அம்மா போயிட்டா சார், எங்க அம்மாவை அவர் உருவத்துல பார்த்தேங்கிற. அவரை தரிசனம் பண்றதுக்கு முன்னாடியே எங்க அம்மா காலகதி ஆயிட்டா, என்னுடைய குழந்தையா இருக்கிற போதே காலகதி ஆயிட்டா, அவரை பார்த்த உடனே எனக்கு எங்க அம்மாவை பார்த்த மாதிரி. எப்படி அதெல்லாம் அப்படி கருணை கடாட்சம், தட்சிணாமூர்த்தி உருவமாகவே சத்குரு வரார், தட்சிணாமூர்த்தி அம்சமாகவே சத்குரு வரார், மனித உருவத்துல வரார். பாகந்தரித்தவர்கள் சத்குருவின் நோக்க பயோததி படிந்தே, அந்த அவருடைய கருணை பார்வை தம் மேல பட்ட உடனே இவருக்கு எப்படி ஆறனா, பிரபஞ்ச வெப்பம் தணிப்பவர்கள், பிரபஞ்சம் என்ன எப்படி இருக்கு, இங்க வந்தப்புறம் என்ன எப்படி இருக்கு அப்படின்னா சூடா இருக்கு. இது எங்க இருந்து சூடு வந்ததுங்கிறா ராமகிருஷ்ணபுரம் சார் சொல்ற, பானையில தூக்கி ஜலத்தை ஊத்தினா அதுல அரிசிய போட்டான், ரெண்டு உருளைக்கிழங்க போட்டான், கொதிக்க விட்டான், பானை தானே கொதிக்கணும், தண்ணியும் கொதிச்சுது, தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசி கொதிச்சுது, அரிசியோட உருளைக்கிழங்கும் கொதிச்சுது. இந்த கொதிப்புக்கு எல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, பானையானா பானை இல்லை, தண்ணியானா தண்ணி இல்லை, அன்னமானா அன்னம் இல்லை, அதுல இருக்கிற உருளைக்கிழங்கும் வேகுது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அடியில் இருக்கிற நெருப்பு. இந்த பிறவியால வந்த பிரபஞ்சத்துல இங்க வந்த அப்புறம் என்ன அப்படின்னா எல்லாம் விகல்பமா தெரியறது, எல்லாம் என்ன அப்படின்னா ஒரு வெப்பமா இருக்கு. பாகந்தரித்தவர்கள் சத்குருவின் நோக்க பயோததி படிந்தே, பிரபஞ்ச வெப்பம் தணிப்பார்கள் என்று பல கலைகள் சொல்லவும் கேட்டு, நான் கேட்டேன், நிறைய பேர்கிட்ட கேட்டேன். இந்த குருன்னு ஒருத்தர் வராரு இல்லையா, அவர் தான் இந்த சிற்றின்ப வேட்கை அப்படிங்கிறத விலக்கி விடுவார். பசிக்கு அன்னம் வேணும், அதுபோல மற்ற விகாரங்கள்லாம் அதெல்லாம் அப்படி கட் பண்ணி விடுவார் அவர்.
அப்படி வேட்கை உடையவர்கள் இருக்கா, குரு பக்தி பண்றவா இருக்கா, அவளுக்கு குருநாதர் எப்படி பண்றாரு அப்படின்னா, எப்படி அனுகிரகம் பண்றாருனா, தன்னுடைய கருணை கடாட்சி அது பட்டா போதும்னு எல்லாரும் சொல்றா. பாகந்தரிப்பவர்கள் சத்குருவின் நோக்க பயோததி படிந்தே பிரபஞ்ச வெப்பம் தணிப்பார்கள் என்று பல கலைகள் சொல்லவும் கேட்டு ஆகந்தரித்த மல வடவ யார் சூடுண்டு ஐயனே. இந்த கொதிப்புக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த உடம்புதான் காரணம், இந்த பிறவிதான் காரணம். ஐயனே பிறவிய போக்கு. ஆகந்தரித்த மல மும்மலங்களும் ஆன ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிறது இந்த ஜீவனுக்கு உண்டு. அது இருக்கிற உடம்பு இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு அந்த சூடு எப்படி இருக்கு அப்படின்னா, வடவை அப்படிங்கிற வடவாக்னி போல சூடா இருக்கு பிரபஞ்சம். சூடுண்டு ஐயனே, நீ குருநாதாளா வந்து மனித ரூபத்துல வந்து எல்லாரும் அனுகிரகம் பண்ணுவா அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ குருநாதாளா வரணும். நின் கடைக்கண் ஆனந்த அருள் மழையில் மூழ்க வழிபாராமல் அவமாக நாள் கழித்தேன். எத்தனையோ நாள் போயிடுச்சு உன் வழி பார்க்காம, எவ்வளவோ நாள் இருந்துட்டேன். நான் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா, பக்தி பண்ணி இருந்திருக்கணும், ஆனந்த அருள் மழையில திளைச்சு இருந்திருக்கணும். அப்பர் பெருமான் பாடுறார், என்னுடைய வாழ்நாள்லாம் எப்படி வீணா போச்சு. வாலனாய் கழித்த நாளும் பனிமலர் கோதை மார்தம் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவொடு முப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோளிலாது கெட்டேன் சேலுலாம் படனவேலி திருக்கொண்டி சுரத்துளானே. எவ்வளவு நாள் போயிடுது, வீணா போயிடுது, பாதி நாள் விளையாட்டுலேயே போயிடுது, பாலனாய் கழிந்த நாள். அப்புறம் என்ன, கொஞ்சம் எவ்வளம் வந்தது, விளையாட்டு மேல இருக்கிற வீர விளையாட்டு மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடுது, அப்புறம் வேற விளையாட்டு மேல இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் வந்தது, அது வயசு. அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அந்த ஆசைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா, வயோதிகம், கையில கோல் தாங்கி கம்பு இல்லைன்னா நடக்கவே முடியாது, ஓடினவர், எதையும் சாதிப்பேன்னு பேசினவர், ஆணவத்தோட இருந்தவர், எத்தனையோ பேரு கையில கம்ப ஊனிண்டு நடந்து வரா, இது இல்லைன்னா முடியாது சார், வாக்கர் இல்லைனா எனக்கு முடியாது, நிற்க முடியாது சார், அதே உடம்புதான். அப்புறம் என்னாச்சு, தளர்ந்து போறோம். இந்த உடம்புக்குள்ளெல்லாம் இந்த ஜீவன் இருந்து குறிக்கோள் இல்லாது கெட்டேன். என்ன குறிக்கோள் இருந்தது, விளையாடா இருந்தது, எல்லாம் வேடிக்கையா போச்சு சில காலங்கள். என்னுடைய விருப்பம், நான் சம்பாதிக்கிறேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ஆணவத்தோட போய் இந்த வேகங்கள்லாம் பின்னாடி குறைஞ்சி போச்சு. எனக்கு ஒரு சீனியர் ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட நாங்க பேசுற போது பயப்படுவோம், ரூம்குள்ள போனவொடனே தேர் இஸ் நோ டெமோக்ரஸி இன் மை ஆஃபீஸ் அப்படிம்பர், ஐ கான்ட் டாலரேட் எனி திங் அப்படிம்பர். அவர் இப்ப ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், என்னுடைய உபன்யாசத்துக்கு வந்திருந்தார், டெரர் மாதிரி இருப்பார், இப்ப எப்படி ஆயிட்டார் அப்படின்னா தளர்ந்து போச்சு. ஷியாம் சுந்தர், அந்த பவர்லாம் எனக்கு போயிடுச்சு அப்படின்ட்டார். என்ன ஆச்சுமா சார் அப்படின்னு, நீங்க அப்படிதான் இருக்கே சார், நீங்க அப்படிதான் இருக்கணும், நம்ம அப்படித்தானே சொல்லணும், நீங்க எப்படி ஆபீஸ்ல எப்படி கெத்தா இருப்பாளோ அது போல இருக்கணும் சார், இப்போ இல்ல. அது போல மனிதர்களுடைய மனசு அப்படியே பலமிழந்து போறது.
அப்படி உன் நின் கடைக்கண் ஆனந்த அருள்மழையில் மூழ்க வழி தெரியாமல் வழி பாராமல் அவமாக நாள்கள். எனக்கு நீதான் திருவழி பண்ணணும். உன் திருவடிகள்ல நான் வந்து அடையறத்துக்குள்ள மார்க்கத்துக்கு உள்ள வழியை நீனே காமி. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி ஊகங் கொடுத்து ஊக்கம் கொடுத்து தளராது பயப்படாதே நான் இருக்கேன். இந்த பாடல் படிச்சுட்டு அந்த சன்னதியை நினைச்சு பார்த்தா அப்படி இருக்கிற மாதிரியே தான் இருக்கிறேன். நீங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு தடவை வாய்ப்பு கிடைக்கிற போது மாயவரத்துல இருக்கிற பெரிய கோவில போய் தரிசனம் பண்றீங்களோ இல்லையோ மேல மேதா தட்சிணாமூர்த்தியை போய் தரிசனம் பண்ணுங்க. நான் இந்த பாடல்ல என்ன அனுபவம் என மனசுல இருக்கோ அத அந்த மாதிரியே தான் அங்க உட்கார்ந்துருக்காரு அவர். ஊகம் கொடுத்து அருளை அடைய வழி வழி அருள்வாய் அடைய அருளை அடையும் வழி அருள்வாய் உன் திருவடிய அடையறத்துக்கு உள்ள மனநிலை என்ன அப்படின்னா பக்தி பண்றதே அவர் அருள். உன் அருளாலதான் பக்தி பண்ண முடியும். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன் தேனா இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமா தானே வந்து என் உள்ளம் புகுந்து அவனே வரா அடியேற்கு அருள் செய்தான் தவம் செய்தேன் அருள் செய்தான். பாக்கி பாக்கியம் பார்க்கணும் திருவாசகம். அருள் செய்தான் தவம் செய்தேன் மறுபடியும் திருப்பி போட்டு பார்த்தா நானே தவம் செய்தேன் சிவாய நம எனப்பற்றேன் தேனா இன்னமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உள்ளம் புகுந்து அருள் செய்தான் ஊன்னாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே. இது ரெண்டு நாலு வரிய முன்னாடி பாடிட்டு பின்னாடி முதல்ல இருக்கிற வரிய பாடினா எப்படி இருக்கு அப்படின்னா அதுவும் ஒரு அருள் ஒரு பொருள் தர். தவம் செய்தேன் அருள் செய்தான் அருள் செய்தான் தவம் செய்தேன். அப்படி அவனுடைய அருள் அவன் வழியிலேயே நம்மளை கூட்டிட்டு போற. ஊகம் கொடுத்து அருளை அடையும் வழி அருள்வாய் ஓங்கு குரு பரநாதனே உயர்ந்த நாதன். அவன் அருளால சத்துவம் ரஜஸ்தமஸ் அப்படிங்கிற மூணு குணங்களும் தன்வசப்படும். ஐம்புலன்களும் தன்வசப்படும். அது யாருக்கிட்ட வரணும்? யாரு ஒருத்தர் ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்காரோ அவர் வர்றபோது எல்லாம் அமைதியாயிடும். அதுபோல இயற்கைக்கு இயற்கை இயற்கையால விவரிக்க முடியாத ஒரு ஒரு விதமான ஒரு அது எப்படி சொல்றது ஒரு அமைதி கிடைக்கிறது யாரு யாரு யாருடைய தரிசனத்தினால அப்படின்னா அப்படி உயர்ந்த நிலையில தபஸ் பண்றவாளுக்கு என்ன அப்படின்னா அவ வரும் நேரத்துல மிச்ச எண்ணங்கள் எல்லாம் செயலற்று போயிடும். மனிதர்கள் சாதாரண மனிதர்கள் மகாபெரிவா அப்படி பக்தர்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து அனுகிரகம் பண்ற போது பெரியவாளுடைய அடியார்கள் அவளுடைய அனுபவத்தை சொல்றா. நவகிரகங்களுடைய பவரே இல்லாம போயிடும் அவ இருக்கிற இந்த இவ்வளவு விஸ்தீர்ணத்துல. யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு நவகிரக தோஷம் இருக்கு அப்படின்னு ஒரு இதோ இருந்தா கூட அந்த நவகிரக தோஷங்கள்லாம் ஒண்ணும் பண்ணாது. பெரியவாளுடைய மகாபெரிவா அவ வர்ற நேரத்துல அவ இருக்கிற இடத்துல அவளை ஆராதிக்கிற ஒரு வீட்டுல இதெல்லாம் இந்த இடத்துல எல்லாம் நவகிரகங்களே தன்னுடைய பணியை செய்ய முடியாது. அவ்வளவு பெரிய சக்தி தபோபலம் அவள்கிட்ட இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா நவகிரகங்கள் ஒருத்தன் தலையில எழுதி இருக்கு இப்ப இந்த காலத்துல இப்படித்தான் இருக்கு அப்படித்தான் இருக்கு இந்த புக்தி இந்த தசை எப்படி அப்படின்னா தீயவைகள் கிட்டக்கே நெருங்க முடியாது. தீய எண்ணங்கள் வராது. கருடன் உருவம் கருதும் அளவில் மனித உருவமா வராரே ஒரு குரு அவரை நினைச்ச உடனே கருடன் உருவம் கருதும் அளவில் பருவிடம் தீர்ந்து பயம் கெடுமா போலே
பாம்பு கடிச்சிருத்து உடனே என்ன நினைப்பா சொல்லு அப்படின்னா, கருடன் கருடன் நினைச்சுக்கோப்பா, இப்போ டாக்டர்கிட்ட கூட்டின்னு போறது வரைக்கும் நீ கருடனை நினைச்சுக்கோ அப்படின்னு. இந்த கருடனை நினைச்சா இந்த உடம்புல இருக்கிற விஷம் இருக்கே, இந்த விஷம் என்ன அதை பத்தின பயம் வராதான். கருடன் உருவம் கருதுமளவில் பருவிடம் தீர்ந்து பயம் கெடுமா போலே, குருவின் உருவம் குறித்த போதே திருமலம் தீர்ந்து சிவமதமா சிவமனமாமே. ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற மூணும் எப்படி பாம்போட விஷமானது பாம்பு கடிச்ச உடனே கருடனை நினைச்ச உடனே பவர் இல்லாம போயிடுதோ, அது போல இந்த ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற அந்த திரிமலம் இருக்க அது குருவை நினைச்ச உடனே அது மயங்கிடுது, அது மறைஞ்சு போயிடுது மனசுல இருக்கு. சிவமாயிடுது, மனசே சிவமாயிடுது. மனசு சிவமாயிடுதுன்னா என்ன, உடம்பு சிவமாயிடுது. எத்தனை தடவை குளிச்சாலும் சித்த சுத்தி இல்லைன்னா எங்கிருந்து கடை தேர முடியும்? இத்தனை இவ்வளவு இவ்வளவு பாடல்களும் எதுக்கு அப்படின்னா தேக சுத்திக்கு இல்லையே, தேக சுத்திக்கு இல்லையே, மனசுத்திக்கு தானே. 1008 காயத்ரி பண்ணு, ஜபம் பண்ணு, ஞாயிற்றுக்கிழமை ஆனா காலையில எழுந்து அப்படின்னா என்ன கிடைக்கும் சார் எனக்கு அப்படின்னா, உனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவா. அது என்னன்னா நம்ம அதுல ஈடுபாடு வரணும் அப்படிங்கிறதுக்காக. 1000 நமசிவாய சொல்லுங்க, பஞ்சாட்சர மந்திரம் சொல்லுங்க, சிவாய நம சொல்லுங்க அப்படின்னா அதனால என்ன கிடைக்கும் என்ன, இதுதான் நம்மளுடைய அது என்ன தரும் அப்படின்னா, எந்த நீ என்ன வேண்டிக்கலைனாலும் சித்த சுத்தி அப்படிங்கறத கொடுக்கும். தேவை என்ன அப்படின்னா மனத்துக்கண் மாசில நாதல், அது வேணும். அது வந்துருதுன்னா என்ன அப்படின்னா பாதை சரியா ஆயிடுது. இத்தனை பாடலும் அதுக்காகத்தான். ஊகம் கொடுத்து அருளை அடையும் வழி அருளுவாய் ஓங்கு குரு பரநாதனே, ஒன்றாகி ஆனந்த உருவாகி என் உயிர்க்கு உயிரான பரமசிவமே, ஒன்றான பரமசிவமே. மேதா தட்சிணாமூர்த்தி சன்னதியில ஒரு பரம பக்தர் அந்த ஊர்க்காரர் போய் தரிசனம் பண்ண போனார். ரொம்ப காலம் அந்த சன்னதியில போய் தரிசனம் பண்றவர். அவருக்கு ஒரு நாள் அந்த தட்சிணாமூர்த்தி சன்னதியில ஒரு அசரீரி ஒலி கேட்கறது. அது எல்லாருக்கும் ஒரு விதமான மனசுல இருந்து எழுந்து வர்ற மாதிரி ஒரு 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 ஒலியா தெரியும் நமக்கெல்லாம். ஒரு ஈடுபாடோட ஒரு பக்தி பண்றவாளுக்கும் ஜபங்கள்ல ஈடுபடுறவாளுக்கும் அந்த மாதிரி ஒரு குறிப்பு தெரியும், யாரோ ஒருத்தர் சொல்ற மாதிரி தெரியும். இதெல்லாம் அனுபவங்கள் பக்தர்களுக்கு ஏற்படும். மேதா தட்சிணாமூர்த்தி சன்னதியில வந்து இவர் தரிசனம் பண்ற போது தபோவனத்துல வந்து என்னை தரிசனம் பண்ணு அப்படின்னு ஒரு குரல் கேட்டிருக்கு. அவர் என்ன பண்ணார், அவர் அந்த மாயவரத்துக்காரர் கொஞ்சம் தனவந்தர் வசதியெல்லாம் உள்ளவர் தான், ஆனா இந்த தபோவனம் எங்க இருக்கு அப்படின்னு எல்லார்ட்டையும் கேக்குறார். சுவாமி சன்னதியில போய் நின்னே எல்லாரும் போல நானும் தரிசனம் பண்ணேன், சுவாமி விபூதி கொடுத்தாரு வாங்கி இட்டுட்டு அவர் சன்னதியில சுவாமிய மனமுருகி வேண்டு இருக்கிற போது தபோவனத்துக்கு வான்னு இந்த சுவாமி கூப்பிடுற மாதிரி இருக்கே, இந்த தபோவனம் எங்க இருக்கு அப்படின்னா, அந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தர் இவர் வயதுக்காரர், அவர் அந்த வேலூர் சாரி விழுப்புரம் மாவட்டத்துல திருக்கோவிலூர் பக்கத்துல அவர் ஏதோ ஒரு பிடிஓவா ஒர்க் பண்ணவர், அது டிரான்ஸ்பர் வாங்கிட்டு மயிலாடுதுறைக்கே வந்துட்டார். அவரை இவர் ரெண்டு பேரும் பேசிக்கிறார். பேசுற போது நான் இன்னைக்கு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தேன், இந்த மாதிரி தபோவனத்துக்கு வந்து தபோவனம்னா எங்க இருக்கு அப்ப அவர் சொல்றார், திருக்கோவிலூர்ல தென்பெண்ணை நதிக்கு வடகரையில தபோவனம்னு இடம் இருக்கு, அங்கு சத்குரு ஞானானந்த சுவாமிகள் இருக்கார். அதைதான் தபோவனம் சொல்லியிருக்காரு தட்சிணாமூர்த்தி அப்படின்னா. இவர் என்ன சொல்றார், சுவாமி சன்னதியில நமக்கு ஒரு ஒரு குறிப்பு வந்தோம்னா நம்ம அங்க நேர போயிடுவோம்.
இவா நேரம் இங்க இருந்து கார் எடுத்து இவர் கொஞ்சம் வசதியானவர் அதனால காரை வச்சுட்டு நேரம் இங்க போயிட்டா. இதெல்லாம் நடந்ததெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி, 50-60 வருஷத்துக்கு முன்னாடி. அங்க போனா சுவாமி உட்கார்ந்துட்டு இந்த சின்முத்திர காமிச்சுட்டு உட்கார்ந்துட்டு வர்றவர்கிட்ட மேதா தட்சிணாமூர்த்தி அங்கிருந்து அனுப்பிச்சு வச்சாரா அப்படின்னு கேக்குறாரா. மேதா தட்சிணாமூர்த்தி அங்கிருந்து அனுப்பிச்சு வச்சாரா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மேதா தட்சிணாமூர்த்தி இங்க ஒரு சுவாமி இருக்கார் அப்படின்னு அங்க போக சொல்லு. அப்புறம் சுவாமிக்கு அவா சுவாமி தரிசனம் ஆகி சுவாமிகிட்ட பல அனுகிரகங்கள் பெற்று அந்த குடும்பமே இன்னைக்கு சுவாமிக்கு ஞானானந்த சுவாமிக்கு டிவோட்டியா இருக்கா. மாயவரத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய தனவந்தர் பக்த ஃபேமிலி அவ. சுவாமி பிரத்யட்சமாக அங்க வர வைக்கிறார். எனக்கு மேதா தட்சிணாமூர்த்தியை பத்தி தெரியாது, என்னுடைய அனுபவத்தையும் நான் இங்க சொல்லணுமே. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க தபோவனத்துக்கு அடிக்கடி போயிட்டு வர்ற வழக்கம் உண்டு. அப்படி தபோவனத்துல போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு இருக்கிற போது தபோவனத்துல சுவாமிக்கு அவருடைய அதிஷ்டானத்துக்கு பூஜை பண்றவா வந்து வைதீக பூஜை, மத்த சன்னதியிலாம் குருக்கள் பூஜை பண்றவர் சிவாச்சாரியார். அந்த வைதீக பூஜை பண்ற மாமா அங்கிருந்து ஓடி வந்தார். ஓடி வந்து என்கிட்ட உனக்கு ஒரு மந்திரம் உபதேசம் பண்றேன், நீ காதுல வாங்கிக்கோ அப்படின்னா. நான் அவர்கிட்ட கேட்கவும் இல்லை. அவர் வந்து இந்த மேதா தட்சிணாமூர்த்தி மூல மந்திரத்தை என் காதுல சொல்லிட்டு நீ அடிக்கடி அதை சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மேதா தட்சிணாமூர்த்தி சன்னதியில நீ தபோவனத்துக்கு வான்னு அந்த பக்தருக்கு சொன்னா அது நடந்தது 60 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தபோவனத்துல மேதா தட்சிணாமூர்த்தின்னு அடையாளம் காட்டி என்னை அனுகிரகம் பண்ணியிருக்கார், எனக்கு அனுகிரகம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எங்க இந்த மேதா தட்சிணாமூர்த்தி இருக்கார் அப்படிங்கறத தெரிஞ்சிட்ட போது இந்த மேதா தட்சிணாமூர்த்திக்கு வருடா வருடம் வருஷா வருஷம் அபிஷேகம் பண்ற ஒரு குடும்பம் இங்க வந்து அவ ஒரு நோட்டீஸை கொடுக்குறா, மேதா தட்சிணாமூர்த்திக்கு நாங்க அபிஷேகம் பண்றோம், நீங்களும் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு. அப்படி அந்த மேதா தட்சிணாமூர்த்தி அபிஷேகத்துக்கெல்லாம் போய் 2-3 வருஷம் கலந்துட்டு வந்தேன். இந்த கோவிடுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் சன்னதியிலேயே ஆலமர் கடவுள் அப்படிங்கிற ஒரு உபன்யாசம் பண்றதுக்கும் எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சு. அப்படி இந்த ரெண்டு தபோவனமும் அந்த மயிலாடுதுறையும் மேதா தட்சிணாமூர்த்தியும் ஞானானந்த சுவாமியும் ஒரு விதமான இன்டர்னலி டிவைன்லி கனெக்டட். அப்படி இந்த உலகத்துல மேதா தட்சிணாமூர்த்தியே ஞானானந்த சுவாமியாக வந்து நடமாடினார் அப்படிங்கிறதுல எல்லளவும் எந்த ஒரு ஐயமும் இல்லை. பொன்னினை விளங்கும் ஒரு ரச குளிகை போலவும் பூத இருள் தனை விழுங்கும் பூரண சந்திரோதயம் போலவும் சந்திரன் பொன்னொழியை உள் விளங்கும் மண்ணும் 1000 கோடி சூரியர்கள் போலவும் வல் இரும்பினை விழுங்கும் மண்டு கணல் போலவும் உப்பினை விழுங்கிடும் வாரி நீரை போலவும் என்னை நீ உள் விழுங்கிக் கொண்டிருப்பது இனி எக்காலம் எக்காலம் என்று ஏழையேன் அழுதழுது வாடவும் திருவுள்ளம் இன்னமும் இறங்கவில்லையே. உன்னருள் இறங்கும் நாள் எந்த நாள் ஆலடியில் உரைகின்ற பரதெய்வமே ஒன்றாகி ஆனந்த உருவாகி என் உயிர்க்கு உயிரான பரமசிவமே. 9வது பாடம். ஒரு ரசகுளிகைன்னு ஒண்ணு உண்டா, நீ பாதரசம்னு சொல்றோம் இல்லையா, அதான் அதுல என்ன பாதரசத்துல தங்கம் பட்டுதுன்னா அவ்வளவுதான், காணாம போயிடும். அப்புறம் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணணும். அதுபோல பூத இருள் தனை விழுங்கும் பூரண சந்திரோதயம் போலவும். பூரண சந்திரோதயம் என்ன விழுங்கிறது அப்படின்னா, இருள் இருக்கிற நேரத்துல சந்திரன் உதயமாறு, சந்திரன் உதயமாறு. பூர்ண சந்திரன் எப்ப வருது அப்படின்னா,
ரொம்ப இருட்டா இருக்கிற நேரத்துல மாலை நேரத்துல அப்படி வருது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இருள் நேரத்துல பூரண சந்திரன் அப்படி குளுமையா வெளிச்சமும் கொடுக்கறது குளிர்ச்சியும் கொடுக்கறது. இந்த சந்திரன் ஒளியை விட பல ஆயிரம் மடங்கு ஒளி உள்ளதாக இப்ப சூரியன். இப்ப போய் ஆணி மாசம் மேல போய் பார்த்தோம்னா மொட்டை மாடியில நின்று பார்த்தோம்னா கண்ணே பறிக்கும். அதுபோல சந்திரனை விட பல மடங்கு ஒளி உடையதாக சூரியன் இருக்கு. வல் இரும்பி இரும்பினை விழுங்கும் மண்டு கணல் போலவும். ஃபர்னஸ்ல போட்டா என்ன ஆறுதுன்னா இரும்பு அப்படியே உருகி நெருப்பாகு மாதிரி ஆயிடுது. நெருப்பு குழம்பு போல இருக்கு இரும்பு. உப்பினை விழுங்கிடும் வாரி நீரை போலவும். பல இடங்கள்ல இந்த ஒரு வாக்கியத்தை நல்ல பிரமாணம் பண்ணியிருக்கா. ஒரு உருவம் செய்து அதை எதனால நான் உப்பால ஆன ஒரு பொம்மை செஞ்சு கடல்ல போட்டா அது கரைஞ்சு போயிடும். உப்பு நீர் தான் கடல். உப்பால ஆன பொம்மையை கொண்டு போய் அதுல போட்டா என்ன ஆகும்னா கரைஞ்சு காணாம போயிடும். அதுபோல என்னை நீ உள் விழுங்கி கொண்டிருப்பது என்ன? பல தத்துவங்கள் முன்னாடி நிறைய சொல்லப்படுது உபனிஷத்துல. ஒரு பானைக்கு உள்ள ஒரு ஆகாசம் இருக்கு கடவுபனிஷத்துல சொல்லப்படுறது. எங்கும் வியாபித்திருக்கிற வெளியில ஆகாசம் இருக்கு. பானை உடைஞ்சது. இந்த பானைக்குள்ள இருக்கிற ஆகாசமும் மகாகாசமும் ஒன்னா போயிடுது. இது போல நிறைய இடங்கள்ல சொல்லப்படுது. அதுபோல உப்பு ஒரு உருவமா இருக்கு. உப்பான கடல் இருக்கு உள்ள. இதுக்குள்ள போன உடனே இந்த உப்பு காணாம போயிடும். அதுபோல தான் என்ற ஒரு நினைவே போயிடுது. எங்க அப்படின்னா இந்த குருநாதருடைய திரு சன்னதியில போய் நிக்கிற போது கிருஷ்ணாமூர்த்தியே மனித உருவில எடுத்து வந்தாலும் அந்த குருநாதருக்கு முன்னாடி என்ன ஆறது அப்படின்னா நான் என்ற உணர்வை அற்று போறது. அதுபோல அவருடைய காந்தி அப்படியே எல்லாரையும் விழுங்கிடுது. அப்படியே பெரியவாளுடைய அவருக்கு தொண்டு செய்தவா சொல்லியிருக்கா என்கிட்ட மேட்டூர் ராஜு அப்படின்னு ஒரு பெரிய பரம பக்தர் பெரியவாளுக்கு பக்தர். பெரியவாளோட அவர் 13-14 வருஷ காலம் ஒன்னாகவே இருந்து காலையில அவருக்கு 3 மணிக்கு அவர் ஸ்நானம் பண்றதுக்கு ஜலம்லாம் எடுத்து கொடுத்து பெரிய பெரியவா பெரியவாளு கைங்கரியம் பண்ணவர். அவர் பின்னாடி மேட்டூர் சுவாமிகள்னு சன்னியாசம் வாங்கி கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கிற கோவிந்தபுரத்துல அதிஷ்டானம் ஆயிருக்கார். அவர் தான் என்னை அந்த திருமுறைகளுக்கெல்லாம் அந்த உபன்யாசம் விளக்கங்கள்லாம் நீ கட்டாயமா கொடுத்தே ஆகணும். இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற ஞானிகளுக்கு பத்தின விஷயங்களும் இங்கு அவதாரம் பண்ணவர்களை பத்தின விஷயமும் தமிழ்ல இருக்கிற விஷயமும் சைவத்தையும் நீ பரப்பணும் அப்படின்னு எனக்கு ஒரு தூண்டுகோலா இருந்து ஆசீர்வாதம் பண்ணவர். அவரோட ஒரு 2 மாச காலம் தான் எனக்கு பழகிறதுக்கு உள்ள வாய்ப்பு கிடைச்சது. அப்ப சொல்லுவார் தீய சக்திகள்லாம் பெரியவாளுடைய பக்கத்துல நெருங்க முடியாது. அதே போல நவகிரகங்கள்லாம் பயனற்று போயிடும். அதே போல பெரியவா வந்துட்டா அப்படின்னா ஒரு சபையில வந்துட்டா அப்படின்னா மத்தவாள்லாம் எவ்வளவு பெரியவாளா இருந்தாலும் அவள்லாம் பெரிய அரசியல்வாதியில பெரிய அரசியல்வாதியா இருப்பார், பெரிய தனவந்தரா இருப்பார், இல்ல பெரிய அறிஞரா இருப்பார். அவள்லாம் என்னாரா அப்படின்னா அவர் சன்னதியில வர்ற போது அவளுடைய காந்தி எல்லாம் ஒண்ணுமில்லாம போயிடுது. மகாபெரிவாளுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா அவர் அந்த மேடையிலேயோ அந்த சங்கத்துக்கோ வர்ற போது அவருடைய காந்தி அப்படியே மத்தவாளுது அப்படியே மங்க அடிச்சு. எப்பேற்பட்ட அறிவாளி, தனக்கு அறிவு ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு நினைச்சிட்டு வர்றவனுக்கும் அவர் அந்த ஆணவத்தை அப்படி சும்மா அந்த காலில் குத்தின முள்ளை எடுக்கிற மாதிரி எடுத்து விட்டுட்டு அந்த ஆணவம் போயிடுதுன்னா என்ன அப்படின்னா அவன் சுத்தமாயிடுறான், பரிசுத்தவன் ஆயிடுறான். அதுபோல அந்த மும்மலங்களையும் நீக்கிறதுல அந்த அந்த தபோ பலத்தினால எதுனால அப்படின்னா அந்த தபோ பலம் அந்த நிஷ்டை
அப்படிங்கிறதுனால பெரியவா வந்து பெரியவாளுக்கு முன்னாடி யாருமே அந்த ஒரு காந்தியோடே இல்லை. பேர்பட்ட ஆளா இருந்தாலும் அவளும் என்ன அப்படின்னா அவளுடைய காந்தியும் இந்த குறைஞ்சு போயிட்டு தபோபலத்தினால் எல்லாரையும் ஆகர்ஷிக்கிற மாதிரி ஒரு சக்தி அவர்கிட்ட இருந்தது. அது என்ன அப்படின்னா, என்னை நீ உள் விழுங்கி கொண்டிருப்பது இனி எக்காலம் எக்காலம் என்று. அதுபோல நான் என்ற ஒரு நினைப்பு இல்லாமல் உன் பயமாகணும் அப்படிங்கிற பக்தி எனக்கு வேணும்னு தட்சிணாமூர்த்திட்ட பிரார்த்தனை பண்ற. ஏழையேன் அழுது அழுது வாடவும் திருவுள்ளம் இன்னும் இறங்கவில்லையே. உனக்கு முன்னாடி நின்று இருக்கேன், நான் அழிந்து நீயாக வேண்டும். உன் அருள் இறங்கும் நாள் எந்த நாள்? உன் அருள் எங்களுக்கு கிடைக்கிற நாள் எந்த நாள்? ஆலடியில் உறைகின்ற பரதெய்வமே, கல்லால மரத்துக்கு கீழே உறைந்து உட்கார்ந்திருக்கிற பரதெய்வமே, ஒன்றாகி ஆனந்த உருவாகி என் உயிர்க்கு உயிரான பரமசிவமே. ரச குளிகைகள்லாம் பத்தி சொன்னார் இல்லையா? ஒரு பாடல் ஒண்ணு இருக்கு, தாய்மானவருடைய பாடல். தட்சிணாமூர்த்தி எப்படி அனுகிரகம் பண்றார் அப்படிங்கிறது, இது எப்படியாப்பட்ட தேகம்? கருமருவு குகையனைய காயத்தின் நடுவுள் களிம்பு தோய் செம்பு அணைய நான் காந்தக இருக்க நீ ஞான அனல் மூட்டியே கனிவு பெற உள் குருக்கி. நான் உன் திருவடியை அடையறதுக்கு எனக்கு ஒரு பக்குவம் வேணுமே. இது யார் பாடுறானா? இது நம்ம முன்னாடி பார்த்தது திருவருப்பா தர்மயாதீன குருநாதர் பாடினது. இந்த பாடல் யார் அப்படின்னா தாய்மானவர் பாடல். எல்லாரும் ஒரே நிற்கிறார். கருமருவு அணைய குகை அணைய, குகை போல இருக்கு இந்த காயத்துக்கு நடுவுல. அதுக்கு நடுவுல எப்படி இருக்கேன் அப்படின்னா, இந்த செப்பு பாத்திரமானது தேய்க்காம இருந்தா களிம்பாயிடும். மேல பச்சை பச்சேல்னு இருக்கும். என்ன பசை பச பச அப்படின்னா பார்த்தா அது கெமிக்கலா சொல்லப்படுறது, காப்பர் ஆக்சைடு மேல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது போகணும்னா என்ன, புளிய போட்டு தேய்க்கணும். தட்சிணாமூர்த்தி என்ன பண்றாரா, அப்படி செம்பு கருவு கரு கருமருவு குகை அணைய காயத்தின் நடுவுள் களிம்பு தோய் செம்பு அணையான் காந்தக இருக்க நீ ஞான அனல் மூட்டியே. ஞான அனல் அப்படிங்கிறது அவர் கொடுக்கிறார், அந்த அனுகிரகம் பண்றார். கனிவு பெற உள்ளுருக்கி, இந்த ரசவாதம் இந்த இதெல்லாம் போறதுக்கு என்ன அப்படின்னா, அவர் ஒரு அனல் ஞான அனல் மூட்டி கனிவு பெற மனசை உருக்கி பருவம் அது அறிந்து நம்மளுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இருக்கார். அவர் நின் அருளான குளிகையோடு பரிசித்து வேதி செய்து, அவருடைய அருள் என்ன அப்படின்னா நம்மளை பக்குவப்படுத்துறது, நம்மளை அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்குறது. பத்து மாற்று தங்கமாக்கியே, வெறும் செம்பு பாத்திரமா இருந்தவனை பத்தரை மாற்று தங்கமாக்கிட்டார். பருவம் அது அறிந்து அருளான குளிகையோடு பரிசித்து வேதி செய்து பத்து மாற்று தங்கமாக்கியே பணி கொண்ட பட்சத்தை என் சொல்லுவேன். இந்த குருநாதாள் காலத்துக்கு கொஞ்ச நாள் பின்னாடி தான் இருக்கார் தாய்மானவர். ஆனா என்ன சொல்றார் அப்படின்னா, தாய்மானவருக்கு குருநாதர் கிடைச்சு குரு அனுகிரகமானவர். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, உன் அனுகிரகம் எனக்கு கிடைச்சாச்சு, என்னைய பக்குவப்படுத்தி என் சித்த சுத்தி பண்ணி களிம்பு இருந்த செப்பு பாத்திரமாக இருந்த என்ன பத்திரமாத்து தங்கம் ஆக்கிட்டே
இப்ப என்ன அப்படின்னா குருநாதரும் தங்கம், சிஷியனும் தங்கம். இவன் எப்படி தங்கம் ஆறார் அப்படின்னா, மும்மலங்களும் ஆணவம் கண்மம் மாயை மூணும் போயிடுத்து, அவருடைய அருளால் அவர் பரிசித்து வேதி செய்து திருமருவு கல்லால் அடிகீழ் வளர்கின்ற சித்தாந்த முக்தி முதலே சிறகிரி விளங்கவர் தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே அப்படின்னு தட்சிணாமூர்த்தி மேல ஒரு 10 பாடல் அவரும் பாடுறார். தாயுமானவர் இங்க எப்படி இருக்கு அப்படின்னா, கவ்வு மலம் ஆகின்ற நாக பாசத்தினால் கட்டுண்டு உயிர்கள் மூச்சை கடிது அகல வலிய வரும் ஞான சஞ்சீவி. ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை எடுத்துட்டு வந்தார், இங்க அடிபட்டு கிடந்த வானரங்களும் வீரர்களும் எழுந்துண்டா அப்படின்னு ராமாயணத்துல பாக்குறோம் இல்லையா. இங்க எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லாம் விழுந்து கிடக்கு. இதெல்லாம் எழுந்திருக்கணும், இந்த உணர்வுகள் எல்லாம் பக்தி உணர்வு எல்லாம் எப்படி வரணும்னா, ஒரு ஞான சஞ்சீவி வரணுமே, அந்த ஞான சஞ்சீவியாக வரார். இந்த குருநாதராக நேர வரார் தட்சிணாமூர்த்தி. செவ்விதியின் வளர்ந்தோங்கு கதியான பூமி நடுவுள் செவ்விதியின் வளர்ந்தோங்கு திவ்ய குணமேறுவே சித்தாந்த முக்தி முதலே சிறகிரி விளங்கவர் தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே. பொய் வளரும் நெஞ்சினர்கள் காணாத காட்சியே. மனசுல எந்த ஒரு விகல்பமும் இல்லாதவாளுக்கு தெளிவாக முன்னாடி தெரியறவரா. மனசுல ஒண்ணு வச்சிருந்து வெளியில ஒண்ணு விதமாக நடக்கிறவாளால பார்க்க முடியாது. பொய் வளரும் நெஞ்சினர்கள் காணாத காட்சியே, பொய்யிலா மெய்யர் அறிவில் போத பரிபூரண அகண்டிதாகாரமாய் போக்கு வரவு அற்ற பொருளே. மெய்யில் பொய்யில்லாத மெய்யர் அறிவுல பகவான் வந்துட்டார். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அங்கிருந்து விட்டு நீங்கி போறதே இல்லை. தெய்வ மறை முடிவான பிரணவஸ்வரூபியே. வேதங்கள்லாம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அது முடிவு பண்ணிடுது, சித்தாந்தம் பண்ணிடுது. வேதங்கள்லாம் ஒரு முடிவு பண்ணுது. யாரு அப்படின்னா, கை காமிக்கிறது. 4 வேதமும் 6 சாஸ்திரங்களும் உபனிஷத்துகளும் எல்லாம் புராணங்களும் என்ன, யாரை பார்த்து கை காமிக்கிறது அப்படின்னா, இந்த இவரை பார்த்துதான் கை காமிக்கிறது. தட்சிணாமூர்த்தி தெய்வமறை முடிவான பிரணவஸ்வரூபியே சித்தாந்த முக்தி முதலே. அகார உகார மகார அப்படின்னா அ உ மா அப்படிங்கறதுதான் ஓம். ஓம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஓமுக்குள்ள 3 லெட்டர்ஸ் இருக்கு. அகார உகார மகார அ உ மா, இந்த 3 என்ன அப்படின்னா, பிரம்மா விஷ்ணு சிவன், இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி. இதைத்தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு முனிவர்களுக்கெல்லாம் தான் இந்த ஓம் எல்லாம் சொல்லணும். நம்ம எல்லாம் ஓம் நம சிவாய சொல்லணும். நம்ம ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம சொல்லப்படாது, சன்னியாசிகளுக்காக உள்ள மந்திரம் அது. ஆனால் நம்ம ஓம் எப்படி சொல்லணும் அப்படின்னா, அந்த மந்திரத்தோட சேர்த்து சொல்லணும். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நம சிவாய, ஓம் முருகா அப்படின்னு. இந்த ஓமுக்குள்ள யார் இருக்கா அப்படின்னா, கொதிச்சின் இருக்கிற அந்த கொதி நிலையில இருக்கிற அந்த ஒரு இரும்பு சாமான்ல எப்படி வெப்பம் இருக்குமோ அதுபோல பிரணவத்துக்குள்ள பரமேஸ்வரன் இருந்துட்டே இருக்கார். ஓம் அப்படின்னு பிரணவஸ்வரூபியாக இருக்கிற சுவாமி எப்படி இருக்காராம், பிரணவத்துக்குள்ள இருக்கார். அந்த பிரணவம் எல்லா மந்திரங்களுக்கும் வெளிச்சம் காமிக்கிறது. ஓம் அப்படிங்கிறது ஏன் எல்லாத்துக்கும், ஓம் சக்தி, ஓம் கம் கணபதயே நமஹா, ஓம் முருகா, இதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த ஓம்ங்கிறது மற்ற தேவதை மந்திரங்களுக்கு ஒளி கொடுக்கிறதாக இருக்கு. சிறகிரி விளங்கவர் தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே. அப்புறம் கடைசி பாடலாக உன்னை அடையறதுக்கு என்ன வழி, உன் அடியார்கள் இருக்கும் சங்கத்துக்கு வந்தேன்னா உன்னை அடைஞ்சிடும்,
உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீயிருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதனால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். ஐயனே உன் அடியார்கள் நடுவுல நான் அதுக்கு நீ கிருப பண்ண. அதுதானே எல்லா அடியார்களும் தன்னுடைய பாடல்கள்ல பாடுறது அதுதான். சத்சங்கம் அங்க போனா சுவாமி கிடைச்சிருவார். சத்சங்கத்துல ஈஸியா சுவாமி இருக்கார். அதுக்கு என்ன சார் பிரமாணம்? அப்படின்னா என்ன? சுவாமியே சொல்லியிருக்காரு, நான் எங்க அடியார்கள் இருப்பாரோ நான் அங்கதான் இருப்பேன். அது சைவத்துல இருந்தாலும் வைணவத்துல இருந்தாலும் சாக்தத்துல இருந்தாலும் அபிராமி பட்டரும் அதான் சொல்றாரு, உன் அடியார்கள் கூட்டத்துல என்னைய வச்சு எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இடம். அது என்ன அப்படின்னா அடியார்கள் கூட்டம். வைணவத்திலையும் அதான் சொல்றார், முருக பக்தர்களும் அதான் அதான் வேண்டார். பரம்பொருளுக்கு பல ரூபம், அதுக்கு பல நாமம் இருந்தாலும் அவர்லாம் இருக்கிறதுக்கு என்ன இடம் வேணும்னா அந்தந்த தேவதைகளுடைய அடியார்கள் எங்க இருக்கா அங்கங்க இருக்கணும். அண்டர் தொழும் இந்திராதி வாழ்வையும் விரும்பிடேன், அட்ட சித்தியும் விரும்பிடேன். இந்திராதி வாழ் அது எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னா புண்ணியங்கள் இருக்கிற வரைக்கும் அங்க இருக்கலாம். இந்திர பதவி வேணும் அப்படிங்கிறதுக்காக உடம்பெல்லாம் வெட்டி போட்டு அக்னியில போட்டு தபஸ் பண்ணி ஊசி முனையில நின்றுண்டு அஞ்சு அக்னிகளை உண்டு பண்ணி அதோடைய உச்சியில நின்றுண்டு தபஸ் பண்ணி இந்திர வாழ்வு வேணும்னு கிடைச்சா கிடைக்கும். எது வரைக்கும் அப்படின்னா உனக்கு இருக்கிற புண்ணியம் இருக்கிற வரைக்கும் அங்க இருக்கலாம். ஐராவதத்துல ஏறி போகலாம், உச்சை சிரவசில ஏறி போகலாம், கற்பக விருட்சம் காமதேனு ரம்பை ஊர்வசி மேனகா திலோத்தமை டான்ஸ் இதெல்லாம் அங்க பார்த்துட்டு இருக்கலாம். அங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா பசி இருக்காது, தூக்கம் இருக்காது, தாகம் இருக்காது, கண்ணு கொட்டாம இருப்பா. இதை விட வேற என்ன? இதுதான் அங்க கிடைக்கும், அவ்வளவுதான. அப்புறம் எதுக்கு அங்க போகணும்? அங்க எதுக்கு சார் போகணும் கேப்பா இல்லையா? அங்க இருந்தா ரெக்கா என்ன சார் கிடைக்கிறதுனா பசி இல்லை, ரைட்டு, அப்புறம் தாகம் இல்லை, அப்புறம் தூக்கம் இல்லை, அப்புறம் என்ன அப்படின்னா கண்ணு முடிக்காம மூட மாட்டாளாம் இமையாதவர்கள் அப்படின்னு. இந்த அமிர்தம் கொடுப்பா எவ்வளவு நாள் இருக்கலாமோ அவ்வளவு நாள் இருக்கலாம், புண்ணியம் இருக்கிற வரைக்கும் அங்க இருக்கலாம், அப்புறம் என்ன அப்படின்னா மறுபடியும் இங்க வரணும். அந்த நிலை இல்லாத இடம் என்ன? அதுக்கெல்லாம் வேண்டாம் சார், இங்க இருக்கிற அடியார்கள்லாம் சொல்றாரு அதெல்லாம் வேண்டாம். ஆழ்வார் பாடுறார், பச்சை மலை போல் மேனி பவளவாய் கமல சிங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதன் கொழுந்து இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரிணும் வேண்டேன். இந்திர லோகத்துக்கு போறதுக்காக எல்லாமே இவ்வளவு எல்லாம் பண்ணி பிரயத்தனம் பண்ணி போயிட்டு எவ்வளவு நாள் அங்க இருக்கலாம்? கொஞ்ச நாள் இருக்கலாம், அப்புறம் திரும்பிதான் வரணும். உன் நாமத்தை சொல்லிட்டு இருக்கேன், அச்சுதா அமரரேரே ஆயிரதன் கொழுந்தேன்னு ரொம்ப ஆசைப்பட்டு பாடு. இங்க இருக்கேன்பா, இந்த திருவரங்கம்ங்கிற க்ஷேத்திரத்துல இருக்கிற ரங்கநாதனை தரிசனம் பண்ணிட்டு இந்த பஜனை பண்ணிட்டு ரோட்ல போற அவளுடைய பஜனையை கேட்டுக்கிறேன், ஒரு வேளை ஆகாரம் அண்ணா ஆகாரம் இதுவே எனக்கு போதும், இதுவே ஆனந்தமா இருக்கு. அதெல்லாம் ஒரு வாழ்வா, அதெல்லாம் இங்க பக்தர்கள் கூட்டத்துல இருக்கிறதுனா ஒரு சந்தோஷம். நாயன்மார்கள் விஷயத்துல வர்ற போது ஆழ்வார்களை பத்தி சொல்றோம், ஆழ்வார்கள் விஷயத்துல வர்ற போது நாயன்மார்களை பத்தி சொல்றோம். தெய்வ தமிழுக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. ஒரு மனுஷனுக்கு எப்படி ரெண்டு கண்ணு உண்டோ அது போலதான் நமக்கு தமிழ மூலமாக பக்திய நம்ம பார்க்கணும்னா ரெண்டு ரெண்டு கண்ணு ரெண்டையும் விட முடியாது. ரெண்டு பேருடைய உணர்வுகளும் ஒரே மாதிரி தான், உணர்வு எல்லாம் ஒரே மாதிரி தான். அண்டர் தொழும் இந்திராதி வாழ்வையும் விரும்பிடேன், அட்ட சித்தியும் விரும்பிடேன். அட்ட சித்தி ஏதோ ஒரு வகையில ஏதோ பக்தி பண்ணிட்டு வந்தார், அவருக்கு சில சித்திகள்லாம் கிடைக்குமா? ஆனா அந்த சித்திகள் எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஓரமா நெல்லு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு இந்த பக்தி பண்றவர் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிட்டு சிவ 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 நாமத்தை சொல்லிட்டு எந்த ஒரு பாதிப்பும் அடையாம போகணும். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா
இந்த சித்திகள்லாம் விஷம் பண்ண ஆரம்பிக்கும். என்ன பண்ணும் அப்படின்னா, மறுபடியும் இச்சை பக்கம் மனசை திருப்புறதுக்கு உள்ள வழிய பண்ணிடும். முன்னாடியே நம்ம வகுப்புல சொல்லியிருக்கு, ராமகிருஷ்ண பரமசரே அவர் காலத்துல அவர் ஊர்காரரே, அவரு ராமகிருஷ்ண பரமசர் ஒரு பெரிய மகான்ங்கிறதுனால இவர் என்ன பண்ணார், சில தானும் சில சித்திகள் வேணும் அப்படிங்கிறதுக்காக சில பேரை பார்த்து சில மந்திரங்கள்லாம் கத்துட்டார். அந்த மந்திரங்கள்லாம் அவருக்கு சில பவரை கொடுத்தது. மந்திரத்துல அந்த தேவதைகள் இருக்கா, அந்த மந்திரத்தை உச்சாரம் பண்றதுக்கு அந்த தேவதைகள் முன்னாடி வரும், அதுக்கு அனுகிரகம் பண்ணும். இப்படி அவரை இந்த ராமகிருஷ்ண பரமசர் படகு துறையில இறங்கி நடந்து போற போது அவரை பார்த்து நமஸ்காரம் சொன்னவர், கொஞ்ச நாள் கழிச்சு இந்த சித்திகள்லாம் கைவரப்பட்ட உடனே ஒரு போட்டுல படுத்துட்டு கால் மேல கால் போட்டு படுத்துட்டு என்ன சுவாமிகளே சௌக்கியமா அப்படின்னு கேட்கிற மாதிரி வந்துட்டாராம். ஏன்னா இவருக்கு சித்திகள் வந்த உடனே என்னாச்சு அப்படின்னா கர்வம் வர ஆரம்பிச்சு. அந்த சிஷ்யன் கேட்கிறார் ராமகிருஷ்ண பரமசர்ட்ட, இந்த மகாராஜ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப வினயமாக உங்களை பார்த்து நமஸ்காரம்னாரே, இப்ப காலை ஆட்டிட்டு என்ன சுவாமி எப்படி இருக்க சௌக்கியமா அப்படின்னு கேட்கிறாரே, என்ன விஷயம் அப்படின்னு. இப்ப குரு மகாராஜ் சொன்னாராம், இவனுக்கு கொஞ்சம் சித்திகள்லாம் கிடைச்சிருக்கு, அதனால ஏதோ அவனுக்கு ஏதோ ஒரு மனசுல சில மாற்றங்கள், அதனால அவனுக்கு அந்த வினயம் போயிடுச்சு அப்படின்னு. அப்புறம் ஒரு 6 மாசம் கிடைச்சு என்னாச்சு அப்படின்னா, கல்கத்தா ரோட்ல பைத்தியம் பிடிச்சவன் போல பிச்சை எடுத்துட்டு இருக்கான் அதே ஆள். அப்போ அந்த சிஷ்யனும் கூட வரார். இன்னும் அப்படி பார்த்தோம், அதுக்கப்புறம் உங்களை நமஸ்காரம் பண்ணா 1 வருஷத்துக்கு முன்னாடி, அப்புறம் 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன சுவாமிகளே எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டான், இப்போ எப்படி அப்படின்னு. இது சித்திகள் பண்ற வேலை. சித்திகள் வந்தது அவனுக்கு, இந்த லகிமா மகிமா அப்படிங்கிற மாதிரி சித்திகள்லாம் வரும். அதுல ஒரு சித்தி என்ன பண்ணிருக்கு, இவனுக்கு தன்னைய மறைச்சுண்டு எங்கேயும் போற மாதிரி ஒரு சித்தி அவனுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது உருவமானதை மறைச்சிப்பான், அவன் எங்க வேணாலும் போகலாம். இதை வச்சுண்டு கல்கத்தால இருக்கிற ஒரு பெரிய பிரபுவுடைய மனைவியோட இவனுக்கு தவறான உறவு வந்து இந்த மந்திரங்களுடைய சக்தியெல்லாம் பாழாகி கடைசியா பைத்தியம் பிடிச்சு போய் அந்த மந்திரங்கள்லாம் தவறாக யாராவது ஒருத்தன் இருந்தானா அவனை கொண்டு போய் மறுபடியும் இச்சைகள்ல ஆட்படுத்த வச்சு அவனுக்கு புத்தி சுவாதீனம் இல்லாமல் பண்ணி அவனை கல்கத்தா ரோட்ல பிச்சை எடுக்க வச்சு. சித்திகள் வழியில போனா இதுதான், சித்திகள்லாம் வரும், அதெல்லாம் என்ன பண்ண முடியும், ஒதுக்கி நில்லு. குருதேவர் ராமகிருஷ்ண பரமசர்ட்டையும் ஒருத்தர் போய் கேட்கிறார், நீங்க இவ்வளவெல்லாம் எல்லாம் சித்திகள்லாம் கை வந்த நீங்க எங்கேயோ இருக்கலாமே சார், ஏன் இந்த காளி கோயில்ல உட்காந்து மணி அடிச்சுட்டு இருக்கேள் அப்படின்னு அப்படியே கேட்டார். அதெல்லாம் வரும் போகும், அதெல்லாம் அசுத்தமான விஷயத்துக்கு சமமானது. எங்க அம்மாவுடைய திருவடிக்கு பூஜை பண்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு, அதை விடுவேனா நான் அப்படின்னுட்டார். நீங்க இருக்கிற நேரத்துல மகாத்மா நீங்க எங்கேயோ இருக்கலாம், எங்கேயும் இருக்க விரும்பல, நான் அம்பாளுக்கு பூஜை பண்ணிட்டு பரதேவதை உடைய திருவடி எது எப்படியாப்பட்டன, அது எல்லா சித்திகளையும் அருளும், அந்த சித்திகள்லாம் வேண்டாம் எனக்கு, அம்மா உன் திருவடியே கதி அப்படின்னு பக்தி பண்ணவருக்கு அம்பாள் பிரத்யட்சமாக டெய்லி பேசுறான். நேரம் இவர் கொடுத்ததை அவ சாப்பிடுறா, அவளே எடுத்து இவருக்கு ஊட்டி விடுறா. இந்த காட்சி எல்லாம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் அவருக்கு கிடைக்கிறது. எங்க அம்மாட்ட பேசுறேன், யாரோ ஒருத்தர் மந்திர உபதேசம் பண்றேன்னு வர்றாரு, எங்க அம்மாட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு வரேன், நேரம் காளிகிட்ட போய் கேட்கிறேன், நான் வாங்கிக்கலாமாமா, ஒருத்தன் வந்திருக்கான் ஏதோ தாந்திரிகம் கத்து கொடுக்குறேங்கிறான், நீ தான் அனுப்பிச்சிருப்ப, அம்மா நான் தான் அனுப்பிச்சிருக்கேன் வாங்கிக்கோ, அம்மா நான் தான், நீ தான் எனக்கு நேரம் இருக்கியே, எதுக்காக நான் வந்து அதெல்லாம் கத்துக்கணும், நான் அதிலும் இருக்கிறேங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும்ப்பா, நீ அதுக்காக கத்து, நாளைக்கு உன்னை எல்லாரும் சொல்லணுமே சர்வ தர்ம ஸ்வரூபினேன், எல்லா தர்மத்தையும் தெரிஞ்சவன் தானே சர்வ தர்ம ஸ்வரூபினேன்னு இருக்க முடியும். அப்படி இந்து மதத்து விஷயங்கள் மட்டுமில்ல, இஸ்லாமியருடைய ஒரு உபதேசத்தையும் ஏற்று அந்த மந்திரத்தையும்
அவர் கொஞ்ச நாள் ஜெபிச்சு அங்கும் எங்க அம்பாள் தான் இருக்கார் இருக்காள் அப்படின்னு சொன்னாராம் சிஷியர்கள்ட்ட. அவர் காலத்துல எல்லா மதங்கள்ல இருக்கிற தெய்வமும் ஒண்ணுதான்ங்கிறத உணர்த்துறதாக அவர் ராமகிருஷ்ணனுடைய அவதாரம். அதனாலதான் அவருக்கு சர்வதர்ம ஸ்வரூபினர். அப்படி சித்திகள் மேல ஆசை இல்லாதவர் அவள்ல மகாத்மா ஜீவன் முக்தர்கள். அண்டர் தொழும் இந்திராதி வாழ்வையும் விரும்பிடேன், அட்ட சித்தியும் விரும்பிடேன், அகில கலை ஞானமும் விரும்பிடேன். பார்த்தா எத்தனை புக்கு இருக்கு, இத்தனையும் படிச்சு கரைச்சு குடிச்சுட்டேன், என்ன பிரயோஜனம்? ஞானானந்த சுவாமி சொல்றார், இத்தனையும் ரேக்கில் புஸ்தகமா இருக்கிறது, இதையெல்லாம் தன் மனசுல ஏத்தி வச்சுட்டு இருக்கான், இதனால என்ன பிரயோஜனம்? அகங்காரம் ஆணவம் இதுதான் வரும். அதனால என்ன வரும்னா, உலக புகழ் அறிய கீர்த்தியும் விரும்பிடேன், மண்ணாச பொன்னாச பெண்ணாச விட ரொம்ப டேஞ்சரான ஒண்ணு உண்டா, அது என்னன்னா புகழ் ஆசை. ரொம்ப ஆபத்தானது அது. மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை எல்லாம் வெளியில இருக்கு, வெளியில இருக்கிற விஷயத்து மேல ஒரு ஆசை. இந்த புகழ் ஆசை என்ன அப்படின்னா, உன பொத்தனை போட்டு உருக்கிவிடும், பொறாமைய மனசுல கொண்டு போய் விதைக்கும். நிறைய பேர்ட்டு நம்ம இப்பவே பாக்குறோமே, கலை உலகில் ரொம்ப சிறந்து இருக்கிறவாள்லாம் ஒருத்தரை கண்டா ஒருத்தருக்கு பிடிக்காது. என்ன அப்படின்னா, புகழ் வந்துருத்து. இந்த புகழ் என்னத்தை பண்றது அப்படின்னா, அடுத்தவன் புகழோட இருக்காங்கிறத நினைச்சிட்டு பொறாமையில எல்லாரையும் வெறுக்கும். அகில கலை ஞானமும் விரும்பிடேன், உலகு புகழ் அறிய கீர்த்தியும் விரும்பிடேன், பண்டை மலம் எல்லாம் அழித்து நின் அருள் பெற்ற பழைய அடியார்கள் அடியார். என்னுடைய சஞ்சித பாபங்கள் அப்படின்னு சொல்ற விஷயங்கள்லாம் இருக்கே, மாசுகள் அத்தனையும் அகற்றி நின் அருள் பெற்ற பழைய அடியார்களுடைய அடியார். உன் அடியார்கள், பழைய அடியார்கள், அவளுடைய அடியார்கள் இருக்கா இல்லையா, பாத தாமரைகள் என் தலைமேல் வைத்திட்டு அருள் பார்வையால் இருளகற்றி. அவளுடைய திருவடிய என்னுடைய தலையில வச்சுக்கிறேன், அருட்பார்வையால் இருளகற்றி. அவ என்னை பார்த்தாலே போதும், எல்லா ஆலயத்திலும் ஒரு விஷயத்தை நாங்க பாக்குறோம் சார், சுவாமி சன்னதியிலேருந்து வெளியில வந்தவுடனே இந்த 63 நயன்மார்கள் சன்னதி இருக்கே இதை பாக்குறோம். ஏன் சார் அப்படின்னா, இந்த 63 நயன்மார்கள் உள்ள இருக்கிறவர் பரம்பொருள் அப்படிங்கிறத காமிக்கிறா. அந்த சுவாமி என்ன சொல்றாரா, என்னைய தரிசனம் பண்ணிட்ட நேர போய் அவளை போய் பாரு. 63 நயன்மார்களை பார்த்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் நின்று அவளுடைய சரித்திரத்தை கொஞ்ச நேரம், அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒருத்தருடைய சரித்திரத்தையாவது அந்த இடத்துல நின்று கொஞ்ச நேரம் சிந்தனை பண்ணணும். சைவம் நமக்கு காட்டின வழி அதுதான். நாயன்மார்களை தவிர்த்து சைவம் கிடையாது. வெறும் சிவபெருமான் மட்டும் தரிசனம் பண்ணிட்டேன், அவர்கிட்ட வீவதி வாங்கிட்டேன், நமசிவாய ஓம் நமசிவாய ஒன்றும் பிரயோஜனப்படாது. நாயன்மார்களுடைய அனுகிரகம் வேணும், அவளை பத்தின சிந்தனைகள் வேணும். இன்னைக்கு இந்த வகுப்பும் நம்மளுடைய குழுல இருக்கிற பக்தர்களுக்கும் நாயன்மார்களை பத்தி திருப்பி திருப்பி சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாயன் பெரிய புராணத்துலதான் சிவபெருமான் நித்திய வாசம் பண்றார். ஏன் திருப்பி திருப்பி நாயன்மார்களை பத்தி சொல்றோம், அப்பரை பத்தி சொல்றோம், சுந்தரமூர்த்தி நாயனாரை பத்தி சொல்றோம், மாணிக்க வாஜக திருவாஜகத்தை பத்தி சொல்றோம் அப்படின்னா, சிவபெருமான் இருக்கிற இடம் அங்குதான், நான் இங்குதான் இருக்கேன் அப்படிங்கறத சிவபெருமான் சத்தியம் வாக்கா சொல்லியிருக்க. அதனாலதான் நம்மளுடைய வகுப்புல இருக்கிறவாளுக்கெல்லாம் பன்னிரு திருமுறைகளை அவளுக்கு அத பரிந்துரை பண்ணி நீங்க ஒரு புஸ்தகம் ஒரு செட்டு வாங்கிக்கோ, பாராயணத்துக்கு வச்சுக்கோ அப்படின்னு நான் சொல்றதெல்லாம் அதுக்கு காரணம். அதோட மட்டும் இல்லை,
இப்போ எல்லா குரு பூஜைக்கும் ஒரு யூடியூப் பதிவு போடுறதாக பிளான் பண்ணியாச்சு. இப்போ ஜூலை மாசத்துக்கு 5 குரு பூஜை வருது, பட்டத்தார் குரு பூஜையோட அத்தனை குரு பூஜையிலையும் யூடியூப் பதிவு நிச்சயமாக போகும். அவளுக்கு நேரம் கிடைக்கிற நேரத்தில் நீங்க எல்லாம் கேட்கலாம். எல்லாருக்கும் வருஷம் வருஷம் போட போறோம். இப்போ இந்த நம்ம வகுப்பு தவிர செவ்வாய் வியாழன் ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு தர இது சனிக்கிழமை அன்னைக்கு குழந்தைகளுக்கும் வகுப்பு எடுக்கிறோம். 3 மணிலேருந்து சாயந்தரம் 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும். அதுல ஒரு 17 குழந்தைகள், ஒரு 12 குழந்தைகள் வாரா வாரம் வருது. நேற்றுக்கு 18 குழந்தைகள் வந்தது. அதுபோல அந்த குழந்தைகளுக்கும் நம்ம நாயன்மார்கள் சரித்திரங்கள் எல்லாம் சொல்றோம் அப்பப்போ. நேற்றுக்கு குமரகுருபரரை பத்தி முருகப்பெருமான் 5 வயது குமரகுருபரருக்கு பேசும் சக்தியை திருச்செந்தூர்ல கொடுத்தார் அப்படிங்கறது நேற்றுக்கு குழந்தைகளுக்கு சொல்லும் ரொம்ப கூர்மையா கேட்டுது, ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்கறது. இந்த மாதிரி நாயன்மார்களையும் இந்த பக்தர்களுடைய பெயரையும் சொல்ற போது என்ன ஆறுது அப்படின்னா, அதுக்கு சொன்னேன் ஒரு கதை கேட்கறதுனா என்ன விசேஷம், அந்த கதையில எப்படி மனசானது லயிக்கிறது. இப்போ இந்த சின்ன வயசுல நீங்க கேட்கிற கதையானது பின்னாடி எத்தனை வயசானாலும் மனசை விட்டு மறையாது அப்படிலாம் சொல்லி அதையும் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் என்ன அப்படின்னா, அடியார்களுடைய கிருபை நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கும், நாயன்மாருடைய கிருபை கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நாயன்மாருடைய சரித்திரத்தை கேட்க கேட்க நம்மளுடைய மனசுக்குள்ள தானாகவே ஏற்படும் சித்த சுத்திங்கிறது பிரயத்தனப்படவே வேண்டாம், பெரிய தபஸ் இல்லை. காதால கேட்டாலே சிரவணம் பண்ணாலே போதும். அதுக்காகவே மாசா மாசம் வர்ற குரு பூஜை எல்லாத்தையும் யூடியூப் பதிவு பண்ணி இதுக்கு அனுப்புறோம். உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் எனக்கு வேணும். எல்லாருக்கும் தனித்தனியா எல்லாருக்கும் நான் வந்து அதுக்கு உங்களுக்கு அப்பீல் அனுப்புறேன். அவாவால் நீங்க எல்லாமும் அந்த கைங்கரியத்துல கலந்துக்கணும். ஏன்னா நான் சொல்றேன், ஆனா நீங்க உங்களுடைய கைங்கரியமும் அதுல வருடத்துக்கு ஒரு குரு பூஜைய நீங்க ஒருத்தர் எல்லாரும் ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணணும் அப்படிங்கறது என்னுடைய வேண்டுகோள். யாராருக்கு முடியுமோ அதுல வந்து கலந்துக்கலாம். பண்டை மலம் எல்லாம் அழித்தினின் அருள் பெற்ற பழைய அடியார்கள் அடியார் பாத தாமரைகள் என் தலைமேல் வைத்து அரு பார்வையால் இந்த கற்று. அஞ்ஞான இருளுங்கிறது அடியார்களுடைய சரித்திரம் கேட்டதுனாலையும் அவள் சந்தியில இருந்து அவளை பத்தி சிந்திக்கிறதுனாலையும் நமக்கு போறது அப்படிங்கிறதுக்கு இந்த பாடல். தொண்டு செய்து அறிய பரமானந்த வெள்ளம் துதைந்து விளையாடி உலகம். தொண்டு செய்து அரிய பரமானந்த வெள்ளம் துதைந்து விளையாடு. ஆனந்த வெள்ளப்பெருக்குல அப்படியே விளையாடுறதுக்கு உள்ள மார்க்கம் அது. உலகம் தோன்றாமல் இந்த பிரபஞ்ச சிந்தனை இல்லாமல் இவர் சன்னியாசி பாடினவர் சன்னியாசி, அதனால அந்த லெவல்ல இருந்து சொல்றார். உலக சிந்தனைங்கிறது எனக்கு ஏற்படாமல் ஆனந்தமாக உன்னுடைய லீலா வினோதங்கள்ல என் மனசு திளைத்து உன் அடியார்கள் சன்னதியில உங்கள் அடியாருடைய திருவடியில என் தலைமேல் வைத்து அவளுடைய பார்வை என் மேல பற்று அந்த அஞ்ஞான இருள் நீங்கி ஞானமயமாகி இருமாந்திருக்கின்ற பெருவாழ்வு தொண்டனேன் வேண்டினேன் செல்வச்செருக்கு அது ஒரு இருமாப்பு, கல்வி செருக்கு அது ஒரு இருமாப்பு, அப்புறம் என்னன்னா குலச்செருக்கு. நான் இந்த குலம், நான் உயர்ந்தவன். செல்வச்செருக்கு இல்லாதவா தான் அந்த 63 நாயன்மாரும். கல்வி செருக்கு இல்லாதவர், அப்புறம் என்னன்னா 63 நாயன்மாரும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல நிக்கிறா. சிவபெருமான் எல்லாரையும் ஒரே லெவல்ல நிக்க வச்சு விட்டார். அதுல அந்தனர் சிலர் பலர் மற்ற குலத்தை சேர்ந்தவர்கள், ஆனாலும் என்ன அப்படின்னா எல்லாரும் அடியார்கள்லாம் நிற்கிறார். அங்க குலச்செருக்கும் இல்லை. எந்த செருக்கும் இல்லாத இருமாந்திருக்கின்ற பெருவாழ்வு எனக்கு ஒரே இருமாப்பு என்ன அப்படின்னா, நாங்க எல்லாரும் பக்தர்கள், ஹம்சப் பக்தே.
நாங்க பகவானோட அடியார்கள் தொண்டர்கள். அது எங்க அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கலாம்னா, திருவான்மியூர்ல பங்குனி உத்திர பெருவிழாம் போது ரிஷப வாகனம் நடக்கிறது, ரிஷப வாகனம் உற்சவம். சென்னையில மட்டுமில்ல, எங்கெங்கிருந்தோ அடியார்கள்லாம் வரா திருவான்மியூர் பங்குனி உற்சவத்துக்கு. ராத்திரி நடக்கிற அந்த ரிஷப வாகன காட்சி, அதுல அடியார்கள் வர்ற அழகு இருக்கு. ஆக சுவாமியை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் சுவாமி அந்த ரிஷபத்துல ஏறதெல்லாம் பார்த்துட்டு சுவாமி அந்த அந்த பீட்டுக்கு தகுந்த மாதிரி ஆடிட்டு வரார். அது சுவாமியுடைய அனுகிரகம். ஆனா சுவாமிக்கு முன்னாடி அந்த அடியார்கள், சுவாமிக்கு பின்னாடி அந்த அடியார்கள் வர அழகு இருக்கு. அந்த கழுத்து நிறைய ருத்ராட்சம் போட்டுட்டு திருநீர் இட்டு ஆண் பெண் அடங்கல் சிறு குழந்தைகள்லாம் கையில தேவாரம் பதியங்களை பாடிட்டு சிவபுராணம் பாடிட்டு சிவநாமாவளியை சொல்லிட்டு வர்ற அழகு இருக்கு, ஆனந்தமா இருக்கு. அதுனா பெருவாழ்வு. பெருவாழ்வுனா என்ன அப்படின்னா, பக்தி பண்ணிட்டு வர்றதுனா பெருவாழ்வு. இருமாந்திருக்கின்ற பெருவாழ்வு. நாங்கெல்லாம் சிவபக்தர்கள். தொண்டனேன் வேண்டினேன், என்ன வேண்டுகிறார் அப்படின்னா, சிவபக்தர்களோட எனக்கு சம்பந்தம் ஏற்படட்டும் அப்படின்னு பெரிய குருநாதர். எத்தனையோ ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு குருநாதர் இவர் வேண்டுகிறார். யாரு இந்த பாடல்கள்லாம் என்ன அப்படின்னா, நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்க. சாதாரண ஜீவன்களும் இந்த தட்சிணாமூர்த்திக்கு நின்று பின்னாடி நின்று பாடுற மாதிரி இந்த பாடல்கள் எல்லாம் அமைச்சிருக்காரு. பண்டு உண்டிடும் கொன்றையணி அண்டர் நாயகா, கொன்றையணிந்த வேந்தனே அண்டர் நாயகா, கையிலை உரைகின்ற பர தெய்வமே. கைலங்கிரியில் இருக்கிற பரதெய்வம் இங்க மேதா தட்சிணாமூர்த்தியாக உட்கார்ந்துட்டு இருக்கார். அந்த ஆலயத்துல இருக்கிற மூலவருக்கு பேர் வதான்யேஸ்வரர் வள்ளலார் அப்படின்னு பேர். உத்தர மயூரம் வள்ளலார் திருக்கோவில் தான் பேர். வதான்யேஸ்வரர்னா வள்ளலார்னு பேர். அவர் அந்த இந்த குருக்கள் பூஜை பண்ணி அந்த மந்திரம் சொல்லி தீபாராதனை காமிக்கிற போது, வதான்யேஸ்வர பரசிவமூர்த்தையே நமகா, வதான்யேஸ்வர பரசிவமூர்த்தையே நமகா. பர அப்படின்னால உயர்ந்த, சிவ அப்படின்னா மங்களம், உயர்ந்த மங்களமூர்த்தி. கையிலை உரைகின்ற பரதெய்வமே, ஒன்றாகி ஆனந்த உருவாகி என் உயிர்க்கு உயிரான பரமசிவமே. ஒன்றாகி ஆனந்த உருவாகி என் உயிர்க்கு உயிரான பரமசிவமே அப்படின்னு இறைவனுடைய திருவருளை வேண்டி ஒரு மூணு வாரமும் தட்சிணாமூர்த்தி திருவருப்பா அப்படிங்கிற தலைப்புல தர்மயாதீன குருநாதர் அவர் அனுகிரகித்த திருவாய் மலர்ந்தருளிய இந்த பாடல்கள் 10 பாடல்களை கருத்துல எடுத்துட்டு மூணு வாரமும் இதே விஷயத்தை தான் பத்தி பேசினோம் ஞாயிற்றுக்கிழமை. இதுக்கு எல்லாரும் வந்துட்டு நீங்க சிரவணம் பண்ண, எல்லாருக்கும் எல்லா விதமான க்ஷேமங்களும் கிடைக்கணும்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணி, இது போல பல வகுப்புகள் நமக்கு வேணும், இந்த மாதிரி சத்சங்கங்கள் நமக்கு அமையணும்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம். உயர்ந்த விஷயங்களை பத்தி பேசினோம், ஒரு சித்தாந்தம்ங்கிறது இல்லாம பல விஷயங்களை பத்தி பேசினோம். ஏன்னாலும் பக்திங்கிறது பொது, எல்லா சித்தாந்தத்திலையும் என்ன கடைசியா சொல்லப்படுது அப்படிங்கிறதுனா பக்தி மட்டுமே அப்படிங்கிறது பல விஷயங்களை இதுல பார்த்தோம். தொடர்ந்து இது மாதிரி சத்சங்கம் நமக்கு கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிப்போம். இந்த செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை அன்னைக்கு யூஸ்வலா நடக்கிற வகுப்புகள் நடக்கும், அதை பத்தின விளக்கங்கள் வரும். எல்லாருக்கும் உங்களுக்கு சொன்னது போல நீங்களும் அந்த யூடியூப் ஸ்பான்சர்ஷிப்ல நீங்களும் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாரையும் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவா மரகரணம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவா தென்னானுடைய சிவனே போற்றி
என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்.